தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் புலிவர உள்ளுருக்குதல், இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியனிற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. கல்வியிலான் வாழ்வு கரைகானா தோணி என கலங்கி நின்றேன், கற்றோரை கண்டு நாணி நின்றேன், வந்தாயே தாயே வா மகளே என்றாயே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் வார்த்தை, உன்னை மறப்பேனா உடைப்பாடாதிருப்பேனா, என்னை பார்த்தாலும் என்னுள் பார்த்தாலும் என்னுள் இருக்கும் தமிழே உன்னை வாழ்த்தி. இந்த அருமையான பெற்றோர்களை போற்றும் விழாவாக, அன்னையர் பாதுகாப்பு தினமாக குன்றத்தூர் அரிமா சங்கம் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய மாவட்ட ஆளுநர் அரிமா சுரேஷ் அவர்களே, மாவட்ட அரிமா பாலசுப்ரமணியன் அவர்களே, ராபர்ட் லிவிங்ஸ்டன் அவர்களே, இந்த விழாவை முன்னெடுத்து தன் கனவை நனவாக்கி தனக்குள் இருந்த இந்த அவாவை விருப்பத்தை பேராசையை ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கும் அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய மாவட்ட தலைவர் அன்னையர்கள் பாதுகாப்பு தினத்தை கொண்டாடுவதை தன் இலக்காக கொண்டிருக்கக்கூடிய எம்ஜேஎஃப் அரிமா திரு குணசேகரன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அரிமாக்களே, இந்த விழாவிற்கு என்னை ஆட்சிப்படுத்திய அன்பிற்கினி ஐயா பாலு ஐயா அவர்களே, நிறைய பேரு அன்பிற்கினி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அத்துணை பேரின் பெயரையும் குறிப்பிட இயலாது, விடுபட்டு போகும் விபத்து இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் அனைவரையும் வணங்கி அங்கே நேரிலே தெய்வங்களாக அமர்ந்திருக்கும் பெற்றோர்களை என் இதய கற்பூரம் ஏந்தி நான் ஆராதனை செய்து உங்கள் பாதங்களில் நான் மாலையாக விழுந்து வணங்குகிறேன். உங்கள் அத்துணை பேரையும் என் இதய தடாகத்தில் பூத்த தாமரை மலர்களை ஒவ்வொருவர் பாதங்களிலும் நான் வைத்து வழிபடுகிறேன். காலையில் இருந்து நான் நெகிழ்ச்சியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருப்பது வேறு ஆனால் நான் நெகிழ்ச்சியாக இருக்கிறேன். பல்வேறு நிகழ்விற்கு நான் சென்றிருக்கிறேன், சில நிகழ்ச்சிகள் காசுக்காக பேச போவதுண்டு, சில நிகழ்ச்சிகள் நட்புக்காக, சில நிகழ்ச்சிகள் ஒப்புக்காக, சில நிகழ்ச்சிகள் உப்புக்காக, உண்மையில் சத்தியமாக இதுதான் நிகழ்ச்சி என்று நான் சொல்லுகிறேன். நான் சென்ற நிகழ்ச்சிகளிலேயே எனக்கு மன நிறைவு இந்த நிகழ்வு தான். ஐயா வாங்க வாழையா, வந்து உட்காருங்க வாங்கய்யா, வாங்க என்ன அங்கேயே உட்காந்து அப்படியே நல்லா இருந்தா கேட்போம்னு அப்படியே போயிருக்கோம்னு நினைக்கிறீங்க, வாங்க நிறைய இருக்கிறது வாங்க. அது எப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுட்டு இருந்தா நமக்கு பிடிக்காது பாருங்க, கிளாஸ்ல அருமையாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய என் அன்பிற்கினி அவர்களே, எத்தனையோ பன்னாட்டு அரிமா சங்கங்களின் நிகழ்வுகளில் கூட நான் பங்கெடுத்திருக்கிறேன், பாண்டிச்சேரியிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் கூட நான் பங்கெடுத்திருக்கிறேன். ஆனாலும் எல்லாவற்றையும் தாண்டி இந்த குன்றத்தூர் ஒரு முன் உதாரணமாக அன்னையரை எப்படி கொண்டாட வேண்டும், பெற்றோர்களை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை இந்த உலகிற்கே கற்றுக் கொடுத்திருக்கிறது. நல்ல கை தட்டலாம், நீங்க கை தட்டுறதுல கண்டிப்பாக இருக்குங்க. அருமையாக அது காலையில நான் இர காலையில விடிய காலை நான் இங்கே வந்த பொழுது சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். ஏதோ அந்த அதிகாலை பொழுதிலேயே வந்து நம்ம குணசேகரன் ஐயா வந்து சேர்ல வந்து இந்த வெள்ள துணியெல்லாம் போட்டுட்டு இருந்தேன்,
அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர் எல்லோரும் இரவு முழுக்க தூங்கவே இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். பாலையாவும் அப்படிதான் இரவு முழுக்க தூங்கவே இல்லை. எங்க வந்துட்டு இருக்கீங்க, எந்த இடத்துல வந்துட்டு இருக்கீங்க, பஸ் வந்துருச்சா? இந்த அக்கறை, இந்த விழாவை நேர்த்தியாக கொண்டாட வேண்டும் என்ற அந்த அக்கறை, சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்வு, இவற்றிற்காகவே நம்முடைய குணசேகரன் அவர்களுக்கு ஒரு தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ வைரத்தட்டோ கூட பரிசு கொடுக்கலாம். ஆனால் அதை விட சிறந்தது உங்கள் கைத்தட்டுக்கள். பொதுவா இந்த உலகத்துல குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு முக்கியமா அவரை பத்தி ஒண்ணு சொல்லணும். என்ன அப்படின்னா, திருவண்ணாமலை கோவிலில் நான் பேசிட்டு இருந்தேன், அதை கேட்டவர் அவ்வளவுதான். நான் பேசி முடிச்சதுக்கு பிறகு நான் வர்ற வரைக்கும் காத்திருந்து என்னுடைய அலைபேசி என்னை வாங்கி என்னை இந்த நிகழ்விற்கு அழைத்ததற்கு நான் உண்மையிலேயே கடப்பாடு உடையவள், நன்றி உடையவள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இத்தனை ஈன்றெடுத்த தெய்வங்களை, அதை விட இதுல போட்டிருக்கிற வாசகங்கள், அதுல ஒரு இப்ப எல்லாத்துக்கும் ஒரு நினைவு பரிசு கொடுக்க போறாங்க, அதுல இருக்கிற வாசகங்கள் எல்லாம் உண்மையிலேயே நம்முடைய தமிழ் மொழியை இந்த உலக அரங்கில் உயர்த்தி பிடிக்கக்கூடிய வரிகளை தேடி பிடித்ததை போட்டிருக்கிறார். தேடி பிடி, ஏன் இந்த மாதிரி ஒரு விழாவை நடத்த வேண்டும், ஏன் பெற்றோர்களை நாம் போற்ற வேண்டும், அன்னையர்களை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று ஆயிரம் ஆயிரம் வினாக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த காலகட்டத்தில் இந்த சூழலில் இந்த பெற்றோர்களை போற்றுகின்ற விழா மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். ஏன் என்றால், நாம் செலவழிக்க வேண்டிய பணத்தை சேமித்து வைக்கின்றோம், சேமித்து வைக்க வேண்டிய உறவுகளை செலவழித்து விடுகின்றோம். கைத்தட்டிய நான்கு பேருக்கு நன்றி. எதை வந்து செலவழிக்கணும், பணத்தை, அதை சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறோம், உறவுகளை வந்து தேவையில்லை என்று செலவழித்து விடுகிறோம். இன்னொன்று, பொருட்களை நேசிக்கிறோம். போன ஸ்மார்ட் போனை ஆயிரம் வாட்டி எடுத்து தொடச்சு பார்க்கிறோம், வாட்ஸ்அப் வந்திருக்கான்னு பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணியிருக்கோமே, எத்தனை லைக்ஸ் வந்துருக்குன்னு பார்க்குறோம். வீட்டில் எல்லாம் பொருள்லாம் நம்ம பொருள் நம்மளுக்கு பத்திரமா இருக்கா? பொருட்களை மிக மிக நேசிக்கின்ற தலைமுறையாக நம்ம மாறிவிட்டோம். பொருட்களை நேசிக்கின்றோம், மனிதர்களை பயன்படுத்துகின்றோம். இது இன்னைக்கு உள்ள சூழல், இன்னைக்கு உள்ள நிலை. இந்த 20ஆம் நூற்றாண்டு, இந்த 21ஆம் நூற்றாண்டு இயந்திரங்களோடு பழகி 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 நாம் இயந்திரங்களாகவே மாறிப்போம். உண்மையா இல்லையா? நண்பர் வைரமுத்து சொன்னார், 20ஆம் நூற்றாண்டே எமக்கு நீ என்ன தருவாய், எம்மை சுமக்க தொட்டில் தருவாயா அல்லது நாம் சுமக்க சிலுவை தருவாயா? சொந்த பந்த பாசம் இருக்குமா அல்லது சோதனை குழாயில் தாய்ப்பால் வழியுமா? சுவாசிக்க ஆக்சிஜன் இருக்குமா அல்லது சிலிண்டரில் ஆக்சிஜன் இருக்குமா? சூரிய சக்தியில் வாகனம் ஓடுமா அல்லது வாகன புகையில் சூரியன் கருக்குமா? செயற்கை கோள்கள் பூமியை இயக்குமா அல்லது பூமியை செயற்கை கோள்கள் இயக்குமா? மனிதர்க்கெல்லாம் உணவு கிடைக்குமா அல்லது மனித தேகமே உணவாய் மாறுமா? 20ஆம் நூற்றாண்டே எமக்கு என்ன தருவாய், என்ன தருவாய்? இவ்வளவு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு மத்தியில உலகத்துல இரண்டே இரண்டு விஷயம் தாங்க, மனுஷனுக்கு இரண்டே இரண்டு விஷயம் தான். பிறந்த உடனே கிடைக்கிறது தாலாட்டு. உலகத்துல எந்த மொழியிலையும் அப்படி ஒரு தாலாட்டு கிடையாது. இப்ப ஒரு கவிதை எழுத வேண்டும் என்றால் அதற்கு எதுகை மோனை யாப்பு, நேர் நேர் தேமா, நிறைநேர் புளிமா,
தமிழ் அறிஞர்கள் இருந்தா அவங்களுக்கு தெரியும், ஐயா அவர் தெரியும் போல தலையாட்டுறாரு. நல்லா யாப்பு அது வெண்பாவில் எழுதுறதா, அது ஆசிரியப்பாவில் எழுதுறதா, கலிப்பாவில் எழுதுறதா, வஞ்சிப்பாவில் எழுதுறதா, விருத்தப்பாவில் எழுதுறதா, பாட்டை எப்படி எழுதுறது, ஒரு கவிதை அவ்வளவு எளிதாக எழுதிட முடியாது. அவ்வளவு அதற்கென்று முறைகள் இலக்கணங்கள் இருக்கு. ஆனா நம்ம கிராமத்தில் இருக்கிற தமிழ சீனமுடைய தாய், ஈன்றெடுத்த தாய், அவளுக்கு எழுத போன தெரியாது, யாப்பு தெரியாது, தலை தெரியாது, நேர் நேர் தேமா தெரியாது, நிறைநேர் புளிமா தெரியாது, எதுவுமே தெரியாது. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாத நம்முடைய கிராமத்திலே இருக்கக்கூடிய தாய் கிழவி தமிழச்சி அவள் என்ன செய்கிறாள், பிள்ளையை தொட்டிலே போட்டு பாடுகிறாள். ஆறாவோ ஆறிராவோ என் கண்ணே, ஆறடிச்ச நீ எழுத என் கண்ணே, அடித்தாரை சொல்லியல் என் கண்ணே அபராதம் போட்டுடுவோம், தொட்டாரை சொல்லியல் என் கண்ணே தோல் விளக்கு போட்டுடுவோம், பாட்டி அடித்தாலோ பால் ஊட்டும் சங்காலே, அத்தை அடித்தாலோ அரளிப்பூ தண்டாலே, மாமன் அடித்தாலோ மல்லிகைப்பூ செந்தாலே, ஏன் அழுதா என் கண்ணே, நீ அழுத கண்ணீரில் இஞ்சி கிடைத்து எலுமிச்சை நேரோடி, மஞ்சள் கிடைத்து மருதாணி நேரோடி, தானாக ஓடியதை தாளான தாயாரும் தாவி அணைத்து தாளாட்ட நான் வந்தேன், கண்ணுரங்கு கண்ணுரங்கு கண்மணியே கண்ணுரங்கு. ஏதாவது அவளுக்கு தெரியுமா, உலகத்திலேயே எந்த இலக்கண அமைப்புகளுக்கும் கட்டுப்படாமல் தன்னுடைய தாய் மொழியில் உலகத்தில் தாளாட்டு பாடக்கூடிய ஒரே இனம், ஒரே உறவு தாய் மட்டும்தான். அவளுக்கு மட்டும்தான் இது தெரியும், அதனால அவளை போட்டணும். உறவுகளை சொல்ற அந்த பாட்டு, ஒரே பாட்டுல அத்தை அடிச்சாலும் மாமா அடிச்சானோ தாத்தா அடிச்சானா பாட்டி அடிச்சாலா, அந்த குழந்தை அழுத கண்ணீருக்கு இவ்வளவு மதிப்பு. அது இஞ்சி கிரைத்து எலுமிச்சை வேரோடி, மஞ்சள் கிரைத்து மருதாணி வேரோடி தானாக ஓடியதுன்னு கற்பனை செய்யக்கூடிய அந்த ஆற்றல் படைப்பாற்றல் தாய்மைக்கு மட்டும்தான் இருக்கிறது. பெரியவர்களே, தாய்மைக்கு மட்டும்தான் இருக்கு. மனுஷன் பிறந்தானா அவனுக்கு கிடைக்கிறது தாளாட்டு, கடைசியா அவனுக்கு கிடைக்கிறது நீராட்டு. உண்மையா இல்லைங்களா? எப்ப வந்து இந்த உயிர் போகும்னு நமக்கு தெரியாது. உயிர் போகும்னு தெரிஞ்சா ஒரு பயங்களையும் கலந்தராது. மாப்பிள, எனக்கு இந்த டேட், உனக்கு எந்த டேட் மாப்பிள அப்படின்ட்டு எவனும் காசு கொடுக்க மாட்டான். பிறப்புக்கு நாள் வைத்த இறைவன் இறப்புக்கு நாள் வைக்காத இடத்தில் தான் தன்னை வைத்தான். கடைசியா கிடைக்கிறது நீராட்டு. அழகா சொன்னாரு பட்டுக்கோட்டை, குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதன் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம், உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தம், மனக்கு இருக்காலே உளறுவதாலே மந்த லாபம் அடி மந்த படம். கடைசியா கிடைக்கிறது என்ன அப்படின்னா நீராட்டு. ஐயா வந்து ரொம்ப தேவாரம் திருவாசகத்துலாம் ஆழ்ந்த அறிவு உள்ளவர். திருமூலர் ஒரு பாட்டு சொன்னார், என்ன அப்படின்னா, வீட்டுக்கு போனான், மனைவிய பார்த்து சொன்னான், அம்மா நீ அழகா அருமையா அடை சுடுவ, பருப்பையும் அரிசியும் கலந்து பக்குவமா அதுல காரம் சேர்த்து நல்ல முருவலா அடை சுடுவ, அந்த அடை சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு உடனே செஞ்சு கொடுத்தான். மனைவி நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டான், பிள்ளைகளுக்கும் அந்த அம்மா கொடுத்தா சாப்பிட்டுச்சுங்க பிள்ளைங்களும். மனைவி கிட்ட சொன்னா, பஞ்சமத்தையெல்லாம் எதுக்கு, உன்னோட மடிக்கு இணையா எதுவும் இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் அமைப்படுத்தி தான் ஒரு பக்கம் பிள்ளைங்க படுத்துருச்சு, ரெண்டு மடியில ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் ரெண்டு பேத்தையுமே தட்டி விட்டா அந்த தாய். படுத்தவன் அவங்க கிட்ட மனைவி கிட்ட சொன்னா, கொஞ்சம் இடது பக்கமா வலிக்கிற மாதிரி இருக்குமான், இடது பக்கமா அவ்வளவுதான் சொன்னவன். அதுக்கப்புறம் எழுந்திருக்கலையா, அடல் பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டால் இடப்பக்கமே இறை கொண்டதென்றால் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார். அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான். தாளாட்டு நீராட்டு இது ரெண்டுதான் வாழ்க்கை. இதுக்கு நடுவுல பாராட்டவில்லை என்றால் அந்த வாழ்க்கையே பயனற்றது. இவர்களை பாராட்டியாக்க வேண்டும், இவர்களை பாராட்டியாக. தாளாட்டு நீராட்டு ரெண்டுதான், ரெண்டுக்கு நடுவுல வாழ்க்கையில மனுஷன் பாராட்டு பெறணும். ஒண்ணு நீ பாராட்டு பெறு, அல்லது மற்றவர்களை பாராட்டு. உனக்கு பாராட்டு
பெற்ற தாய்க்கு நான் எதுவும் புதுசா உங்களுக்கு சொல்லிட போறது இல்லை. எல்லாரும் மெத்த படித்தவர்கள் தான். உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் மட்டும்தான் இது. என்னங்கய்யா சுரேஷ் ஐயா, நினைவூட்டல் தான். அவர் பேசுறப்ப நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். நீங்க என்ன தொழில் பண்றீங்க இதை விட்டுருங்க. நீங்க மாவட்ட ஆளுநர், அதை தாண்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கட்டுநர். ஆமா, நான் உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். உங்க தொழிலுக்கு போட்டியா நான் வரமாட்டேன், என் தொழிலுக்கு போட்டியா நீங்க வந்துறாரு. அவ்வளவு அருமையா பேசுறாரு. பெற்ற தாயை அம்மா என்று அழைக்கிறோம் இல்லையா? அவளுக்கு தாயின் பேரு. தாய் என்றால் தாங்குபவள் என்று பொருள். தாய் என்றால் தாங்குபவள் என்று பொருள். பெற்றோர்கள்ப்பாங்க சொல்லுவாங்க. இன்னொன்னு சேர்த்த அந்த சொத்து தன்னுடைய செல்வத்தை பாதுகாப்பதற்கு, தன்னுடைய செல்வத்தை அனுபவிப்பதற்கு. பாதுகாக்கிறதெல்லாம் அனுபவிப்பதற்கு ஒரு பிள்ளை வேண்டும். இது வந்து பெற்றோரின் கனவு. ஆனா என்னுடைய எனக்கு ஒரு பிள்ளை வந்து கொள்ளி போடுறதுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது மாதிரி மகா பாவம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. தப்பா நினைச்சுக்கிறீங்க. எதிர்மறை எண்ணம். அடுத்ததான் நினைக்கிறது, என் சொத்துக்கு, என் சொத்துக்கு, சொத்துக்கு, சொத்து. உடனே பையன், எப்ப நீ செத்து எனக்கு பத்திரம் எழுத போறேன். இந்த கிழவன் சாகவே மாட்டா, சாவ என் பிள்ளையோட புள்ள பிறந்தா கூட சொத்து எழுதி தரமாட்டா போல இருக்கு. இப்படியே அப்ப எப்ப சாமா, எப்ப சாமான்னு பாக்குறதுக்காக ஒரு பிள்ளைக்கு சொத்து சேர்க்கறது எதுக்கு தெரியுமா? குழந்தைகள் வேண்டும். எதற்கு தெரியுமா? பிள்ளைகள் வேண்டும். என் கொள்ளி போடுவதற்கு எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று நினைக்காதீர்கள். என் சொத்தை ஆள்வதற்கு எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். நான் செய்த தர்மத்தை எனக்கு பிறகு செய்வதற்கு எனக்கு என் பிள்ளைகள் வேண்டும் என்று நினைங்கள். நான் செய்த தர்மம், நான் செய்த நல்வழி, நான் செய்த வாழ்ந்த வாழ்க்கை அற வாழ்க்கையை என்னை போலவே என் பிள்ளை வாழ வேண்டும். இப்படி நினைக்கணும். அப்படி நினைத்த காரணத்தினால்தான் ஒருவேளை குணசேகரன் இந்த விழா நடத்துகிறார் என்று நான் கருதுகிறேன். நான் செய்த தர்மத்தை எனக்கு பிறகு என் பிள்ளை செய்வேன். நோக்கம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். தாய் அப்படின்றது தாங்குபவள். தந்தை அப்படின்னா அதுக்கு என்ன தெரியுமா பேரு? தந்தை. தந்தவன். அதனால் அவன் தந்தை. தந்தைனா என்ன? நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. தந்தவன் என்ன? தந்தவன். எதையெல்லாம் தந்தவன்? 5 வயசுல நம்ம கண்ணுக்கு அப்பா ஹீரோவா தெரிகிறார், கதாநாயகனா. 20 வயசுல வில்லனா தெரிகிறார். உலகத்திலே எனக்கு ஒரே ஒரு எதிரினா எங்க அப்பன் தான்டா. வர கந்தசாமி சரி இல்லைனா யார் தான் அந்த கந்தசாமி? எங்க அப்பன் தான்டா. நீ ஒழுங்கா அடிச்சு வளர்க்கலடா அவன் அப்பனை பேசுகிறாங்க. ஹாஸ்டல்லிருந்து அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்புறான். நலம் நலமறி ஆவல் நலம், பணம் பணமறி ஆவல். 30ஆம் தேதிக்குள் பணம் அனுப்பி தந்தை என்பதை உறுதி செய்து கொள்ள. தந்தை எதையெல்லாம் தந்தவன்?
பொன்முடியார் ஒரு பெண் பார்ப்புலவர் புறநானூற்று புலவர் பெண் பார்ப்பவர் அவர் சொல்றார் பிறப்பித்தோன் வித்தைகளை பேணி கொடுத்தோன் சிறப்பின் உபதேசம் செய்தோன் அறப்பெரிய பஞ்சத்தில் அன்னம் பகிர்ந்தோன் எஞ்சா பிதாக்கள் இணையே. அஞ்சு வயசுல கதாநாயகனாகவும் 20 வயசுல வில்லனாகவும் தெரிகின்றவர்கள் கண்களுக்கு 50 வயதில்தான் அப்பா தெய்வமாக தெரிகிறார். 50 வயது ஐயோ, நான் எங்க அப்பா வில்லனாவே கடைசி வரைக்கும் நினைச்சிட்டேனே. எனக்கு 50 வயசானவர்தான் எங்க அப்பா எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியுது. ஒரு அழகா கவிஞர் முத்துக்குமார், நண்பர் முத்துக்குமார் அவர் எழுதினார், என் அப்பாவின் தோள் மீது ஏறி நின்று சாமியை பார்க்கின்ற பொழுது அப்பொழுது எனக்கு தெரியவில்லை சாமியின் மீது ஏறி நின்றுதான் நான் சாமி பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரியவில்லை. பிறப்பித்தோன் வித்தைதனை பேணி கொடுத்தோன் சிறப்பின் உபதேசம் செய்தோன் அறப்பெரிய பஞ்சத்தில் அன்னம் பகிர்ந்தோன் எஞ்சா பிதாக்கள் என. இதுக்கு என்ன அர்த்தம்? பெற்றவள், கல்வி அறிவு ஊட்டியவள், கோரமான பஞ்சகாலத்திலே சாப்பிடும் உணவினை பகிர்ந்து கொடுத்தவள், இத்தனை கடமைகளையும் செய்யக்கூடியவன் இந்த உலகத்தில் ஒரே ஒருவன், அவன் இறைவன் தந்தை என்று அந்த பாடல் சொல்கிறது. இத்தனை கடமைகளையும் செய்யக்கூடிய எவ்வளவு நேரம் பேசலாம்? நீங்க எவ்வளவு நேரம் வேணா பேசுங்க, நாங்க 10 நிமிஷத்துல போயிருவோம். அப்படியே ஒரு சிக்னல் காட்டுங்க, சாப்பாடு ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு ஒரு ஊர்ல சாப்பாடு ஆவல வரைக்கும் பேசுங்க உள்ளார. அது எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல, அது வந்து ஒரு கறி விருந்து உள்ள போய் போய் கறி வந்துருச்சா வந்துருச்சான்னு பாத்துட்டு வந்துட்டு பாத்துட்டு வந்துட்டு இன்னும் வேகல இன்னும் வேகல. அன்பின் இனியவர்களே, தாய் என்பவள் தாங்குபவள். அதனாலதான் பாரதி ஒரு வார்த்தை சொன்னான், தயவு செஞ்சு இருக்கிற ஆண்கள்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஞானம் வேணும்னா ஆண்கள் வந்து நிறைய நூல்களை படிக்கணும். என்னங்க ஐயா கரெக்டா ஐயா? நிறைய நூல்களை படிக்கணும், நிறைய குருமார்களை தேடி போகணும், போய் ஞானத்தை பெறணும். ஒருத்தன் ஐயா சுரேஷ் ஐயா ஒருத்தன் சாமியார்கிட்ட போயிருக்கான், சாமியார்கிட்ட போய் கேட்டிருக்கான், சாமியாரே நீங்க வந்து ஞானம் அடைந்த பிறகு சாமியாராக மாறினீர்களா அல்லது சாமியார் ஆனதற்கு பிறகு உங்களுக்கு ஞானம் கிடைத்ததா அல்லது ஞானம் கிடைத்த பிறகு நீங்க சாமியாராக மாறினீர்களான்னு கேட்டான். அவரு சொன்னாரு, எனக்கு ஞானம் கிடைத்த பிறகுதான் நான் சாமியாராக மாறினேன். அப்பன்னா நீங்க உங்களை மாதிரி உலகத்துல ஒரு சாமியாரே கிடையாதுன்னு காலில் விழுந்து தொட்டுக்கணும். அப்ப அவரு சொன்னாரு, நீ எந்த ஞானத்தை நினைச்சிட்டு இருக்கிற? ஞானம்ன்றது என் பொண்டாட்டி, அவ வந்த உடனே நான் சாமியாராயிட்டேன். அம்மா புடுங்கி புடுங்கி சிரிச்சிருப்பான். சரி சரி, ஞானம் அந்த அம்மா பேர் ஞானமோ? ஞானம் கிடைச்ச உடனே ஞானம்ன்றது என் பொண்டாட்டி, அவ வந்தா அடுத்த நிமிஷம் நான் சாமியாராயிட்டேன். ஒருத்தன் சாமியார் கம்மி இருக்கான், சாமியாரே பொண்டாட்டியும் தொல்ல தாங்க முடியல, பூரி கட்டையாவது அடிக்கிறா, சப்பாத்தி கட்டையாவது அடிக்கிறா, தோசை கரண்டியாவது அடிக்கிறா, அப்படின்னோ தாங்க முடியல, அவ கட்டுறது தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கான் சாமியார் தப்பி. அது சாமியார் சொல்லியிருக்காரு, அது தெரிஞ்சா நான் ஏண்டா சாமியார் ஆவாங்க. பொதுவா இந்த ஆண்கள் ஞானம் பெற வேண்டும் என்றால் நிறைய நூல்களை படிக்க வேண்டும், நிறைய ஆன்மீக குருக்களை நாட வேண்டும், ஆன்ம தேடலில் ஈடுபட வேண்டும். ஆனால் இந்த பெண்களுக்கு அந்த ஞானம் தேவையில்லை என்று அருமையாக பாரதி பேசுகிறார். பாரதி, பெண்ணுக்குள்ளே ஞானம் வைத்தான் போய் பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார் என்று பேசுகிறார். இயற்கையிலேயே தாய்மார்களுக்கு ஞானம் இருக்கிறது. அப்படியே நீங்களாம் அப்படி கர்வத்தில் இருக்கலாம். ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. சென்னை
ரயில்வே நிலையத்தில் ஒரு நாள் நான் அமர்ந்திருந்தேன். என்னுடைய வண்டிக்காக நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு ரயில் நிலையத்தில் என்னென்னலாம் நடக்கும் என்றால், வருவோர் போவோர், பயணிகள், பொருள் விற்போர், அறிவிப்புகள், தின்பண்டம் விற்போர், நிறைய சந்ததிகள் நிறைந்த, கூச்சல் நிறைந்த, ஆரவாரம் நிறைந்த ஒரு இடம்தான் ரயில் நிலையம். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படிப்பட்ட சந்ததிகள் நிறைந்த ரொம்ப அந்த ஆரவாரம், இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க நிறைய நேரம் பேசுங்க, என்ன சொல்லிட்டு இருந்த அடிக்கடி கேள்வி கேட்போம் நம்ம. ஆரவாரம் நிறைந்த அந்த இடத்தில் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்துல ஒரு பலகை, ஒரு இருக்கை பலகை, அதற்கு கீழே ஒரு தாய் படுத்திருக்கிறார். ஒட்டிய வயிறு, ஒடுங்கிய கன்னங்கள், குழி விழுந்த கண்கள், சாப்பிட்டு பல நாட்கள் ஆயிற்று, படுத்திருக்கிறார். ஒரு பிஞ்சு குழந்தையை தன் மார்போடு அணைத்து அந்த குழந்தையை அரவணைத்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஆரவாரமோ சப்தமோ ஓசையோ அவளை எந்த விதத்திலும் இடையூறு படுத்தவில்லை. அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு சத்தங்களுக்கு மத்தியில் இவள் எப்படி இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நம்மளால உட்கார்ந்திருக்கவே முடியல. கொஞ்ச நேரம் இவ தூங்கிட்டு இருக்காளேன்னு நான் நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, எந்த சத்தமும் அவளை துன்பப்படுத்தாத அந்த நேரத்தில் ஒரு சின்ன சிறிய முனகல் அந்த பிஞ்சு குழந்தையிடத்தில் இருந்து வந்தது. அந்த குழந்தை சிறு அசைவு செய்த உடனேயே விருத்தென்று எழுந்தார். அவ்வளவு சத்தமும் அவளை துன்புறுத்தாத போது, எந்த பிரச்சனையும் இல்லாத பொழுது, அந்த தாய் அந்த சின்ன குழந்தையின் முனகள் கூட அவளுடைய உடல், உயிர், ஆன்மா அனைத்தோடும் சேர்ந்து, சப்த நாடிகளோடு சேர்ந்து, அவள் உடலும் உணர்வும் ஒரே நேரத்தில் வேலை செய்ய எழுந்து நிற்கிறாள் என்றால், அதற்கு பேர் தான் ஞானம். அதற்கு பேர் தான் ஞானம். அது வேற யாருக்குமே கிடைக்காது. அன்பிற்கினி அவர்கள், அதனால பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் பேணி வளர்த்திடும். கமலவதியின் ஒரு தாய், நிறைமாத கற்பிணி. அந்த நிறைமாத கற்பிணி என்ன செய்கிறாள்? இது வரலாறு, உண்மை வரலாறு. சோழ அரசனுடைய மனைவி, அரண்மனை ஜோதிடன் வந்து சொல்றான், தாயே ஒரே ஒரு நாளிகை கழித்து இந்த குழந்தை பிறக்குமே ஆனால், ஒரு நாளிகை கழித்து குழந்தை பிறக்குமே ஆனால், இந்த குழந்தை இந்த உலகம் எங்கும் ஆன்மீகத்தையும் சமயத்தையும் சத்தியத்தையும் நிலைநிறுத்தும் என்று அந்த ஜோதிடன் சொல்கிறார். உடனே கமலவதி என்ன செய்தால், தன்னுடைய பணிப்பெண்களை எல்லாம் அழைத்து தன் கைகள் இரண்டையும் இருக கட்டச் சொன்னான், கால்கள் இரண்டையும் இருக கட்டச் சொன்னான், கைகள் இரண்டையும் கால்கள் இரண்டையும் இருக கட்டச் சொல்லி, ஒரு நாளிகைனா 20 நிமிடம். பொதுவா குழந்தை பேர் இருக்கு இல்லைங்களா, குழந்தை பேர், குழந்தை பிறக்கும் போது ஏற்படுற பிரசவ வலி இருக்கு இல்லையா, அது வந்து துப்பாக்கி சுடுறதுடைய வேகம் இருக்கு, அந்த துப்பாக்கி துளைக்கக்கூடிய அளவு வந்து 52 டாஸ் அப்படின்னு கணக்கு போடுறான். 52 டாஸ் குழந்தை பிறக்கக்கூடிய பிரசவ வலியினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னா 58 டாஸ். நல்லா காணத்துல துப்பாக்கி வந்து உடலை துளைக்கக்கூடிய அளவு வந்து 52 டாஸ். பிரசவ வலியின் போது ஒரு தாய்ப்படும் வேதனையின் அளவு 58 டாஸ் என்று கணக்கிட்டு இருக்கிறார். இவன் என்ன பண்ணா, தன் கைகள் இரண்டையும் இருக கட்டி கொண்டால், கால்கள் இரண்டையும் இருக கட்டி கொண்டால், தலைகீழாக கட்டி தொங்கினான் கமலன். நான் சொல்றது வந்து கதையோ, புனைவு கதையோ, அல்லது கற்பனை கதையோ அல்ல, உண்மையில் நடந்த வரலாறு. தலைகீழாக தொங்கினான் ஒரு நாளிகை 20 நிமிடம்.